உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை கூறி என் உடம்பில் இருக்க இறைவரை அடைவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்த உண்மை பேசும் நிலையை வணங்கி உங்களுக்கு ஒரு அருமையான இன்ப பாடல் சிவ சுந்தர தேசிகர். அது பெண்களுக்கு பிடிச்ச பாடல் சார். இது பெண் குலத்திற்கே சிவசுந்தர தேசிகர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அது என்னன்னு பாருங்க, அருமையான பாடல். பெண்கள் ஈக்குவல், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. யாராவது பெண்களை மட்டம் தட்டினாங்க அப்படின்னா பெண்களே உஷாராயிடுங்க, உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? தந்தை பெரியாரோடைய பாடலை எல்லாம் படிங்க, தந்தை பெரியார் சொல்ல அறிவுரை எல்லாம் கேளுங்க. பெண்கள்லாம் ஈக்குவல், புரியுதுங்களா? உங்களை பெண்களை யாரும் மட்டம் தட்டினாங்க அப்படின்னா நீங்கள் ஒத்துக்காதீங்க. அப்போ சொல்கிறாரு சிவசுந்தர தேசிகரே, 46வது பாடலில் மனத்தில், ஆனால் அறியலானே பெண்ணிற்கு ஞானம் வராது என்றும் கூடருக்கு வரும் ஞானம் கூடுதல் என்று எதனாலே. இப்போ சில பேர் சொல்லியிருக்காங்க சார், பெண்களுக்கு எதுவுமே வராது, ஞானமும் வராது, அறிவும் கிடையாது, வேலையும் செய்ய முடியாதுன்ட்டு. இப்போ பார்த்தீங்களா, பெண்கள் ஃப்ளைட் ஓட்டுறாங்க, கப்பல் ஓட்டுறாங்க, எல்லாமே ஓட்டுறாங்க சார். பெண்கள் செய்யாத வேலை என்ன வேலை இருக்குது சொல்லுங்க. ஆண்கள் செய்ய முடியாத வேலைகள் கூட பெண்கள் செய்வாங்க சார். அதனால் இயற்கையை விட்டுங்க, செயற்கைக்கு வாங்க. அதனால் பெண்கள் தெய்வங்கள், தெய்வங்கள் அனுப்பிய தூதுவர் சார். தெய்வம் அனுப்பிய ஆண்களில் தூதுவர்கள் தான் பெண்கள் என்ன பொறுத்த வரைக்கும். புரியுதுங்களா? எனக்கு நீங்கள் உயர்ந்தவங்க சார், நாங்கள்லாம் தாழ்ந்தவங்க தான் சார், அதிலெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. அப்போது 47வது பாடல் அறிவு சொல்லுது, அஞ்சுகின்ற பெண் ஒன்று மான் ஒன்று தான், அஞ்சு பஞ்சபூதத்தில் பிரித்தது உண்டோ, நெஞ்சிலுள்ள வஞ்சகங்கள் வேறும் உண்டோ, நிறம் வேறோ குணம் வேறோ நேசம் வேறோ, மிஞ்சுகின்ற உயிர் தான் ஆண் பெண்ணன் உண்டோ, மெய்கண்ட நூல் அதில் பிரித்தது உண்டோ, சஞ்சலத்தா சொற்கேட்டு மயங்கிடாது, சங்கையர முன்னூலை சார்ந்து பாரு. அருமையான பாட்டு சார் இது. அஞ்சுகின்ற பெண் ஒன்றும் ஆண் ஒன்று தான், பெண்கள் வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவசுந்தர தேசிகர் வந்து சொல்கிறார். எனக்கு எப்படின்னு தெரியல சார், ஆனால் என் மனைவியை பொறுத்த வரைக்கும் 29 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சார், பயம்தான் சார். அவங்க பயந்து பயந்து இருப்பாங்க சார், என்னன்னே தெரியல சார். அதனால் இவங்க என்ன அவங்கள வச்சு தான் சொல்ல முடியும், அவங்க மட்டும்தான் பயப்படுறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் எல்லோரும் பயப்படுவாங்கன்னா அப்படி இல்லை, பயப்பட மாட்டாங்க. இப்போ இவங்களோட தங்கச்சி எடுத்துகிட்டா பயப்பட மாட்டாங்க, நல்ல வீரமிக்க பெண். புரியுதுங்களா? சீரியஸாக சொல்கிறேன். அதுமாதிரி எந்த கட்சியும் வீரமிக்க பெண் பயப்பட மாட்டாங்க, புருஷனுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. புரியுதுங்களா? அதனால் அஞ்சுகின்ற பெண் வந்து சிவசுந்தர தேசிகிறார் சொல்கிறாரு, அது நம்ம பார்ப்போமே. ஏன்னா அவங்க சொன்னால் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இந்திரா காந்தி ஜெயலலிதாலாம் பார்த்துக்கிட்டே பார்த்துருந்துருக்கோம், அவங்க அஞ்சுவே இல்லைங்க சார், பயப்படவே இல்லைங்களே சார். கடைசி வரைக்கும் வீர பெண்ணாகவே செத்து போனாங்க இல்லையா? அம்மா அம்மா ஜெயலலிதா அம்மா அம்மா சொல்ல தப்பு கிடையாது. பெரியவங்க 68 வயசு, எனக்கு 61 வயசு, அந்த அம்மாவுக்கு 69 வயசு. அதனால் அம்மா, அதனால் எல்லாருக்கும் எப்படி பெண்கள் எனக்கு பிடிக்காத பெண்களே கிடையவே கிடையாது உலகத்திலே. அப்போ அஞ்சுகின்ற பெண் ஒன்று மான் ஒன்று தான், அஞ்சு பஞ்சபூதத்தில் பிரித்துண்டு, அந்த ரெண்டு பஞ்சபூதத்தில் உள்ள சக்திகள் ரெண்டு பேருக்கு ஒன்று போல இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன் அஞ்சுகின்றன்னு சொல்கிறாருன்னு நம்ம பார்ப்போம். நெஞ்சில் உள்ள வஞ்சகங்கள் வேறு உண்டோ, அப்போது ஆண்களுக்கும் வஞ்சகம் இருக்குமா, பெண்களுக்கும் வஞ்சகம் இருக்குமா? ஆண்களுக்கு பொய் இருக்குமா, பெண்களுக்கு பொய் இருக்குமா? ஆண்களுக்கு திருத்தனம் இருக்குமா, பெண்களுக்கு திருத்தனம் இருக்குமா? நிறம் வேறோ குணம் வேறோ நேசம் வேறோ? நிறம் இங்கேயும் கருப்பு நிறம் இருக்குது, அங்கேயும் கருப்பு இருக்குது, இங்கேயும் கலர் இருக்குது, அங்கேயும் கலர் இருக்குது, இங்கேயும் கெட்ட குணம் இருக்குது, அங்கேயும் கெட்ட குணம் இருக்குது, இங்கேயும் நல்ல குணம் இருக்குது, அங்கேயும் நல்ல குணம் இருக்குது. நேசம் உறவும் அது மாதிரி இருக்குது, இவங்களும் நல்ல உறவு வச்சுக்கிறாங்க, கெட்ட உறவு வச்சுக்கிறாங்க, ஆண்களும் நல்ல உறவு வச்சுக்காங்க, பெண்களும் நல்ல உறவு வச்சுக்காங்க, ஆண்களும் கெட்ட உறவு, பெண்களும் கெட்ட உறவு. மிஞ்சுகின்ற உயிர் தான் ஆண் பெண் என்று உண்டு அப்படிங்கிறாரு. அப்போது உங்களுக்கு வந்து உயிர்னு தனியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஆண் உயிர் பெண் உயிர்னு கிடையாதுங்கிறாரு சிவசுந்தர சார். உண்மைதான். அப்போ உயிர் வந்து எல்லாமே ஒன்று தான், புரியுதுங்களா? அப்போது இதில் உயிர் வந்து இந்த உடலில் இருக்குதை தவிர அந்த உடல் சக்தி இல்லைன்னு நினைக்காதீங்க. இப்போது ரெண்டு பேர் வராங்க சார், கையில் ஒரு துப்பாக்கி இருக்குது சார், யார் சார் பலசாலி? நீங்களே சொல்லுங்கள். டுமில் டுமில் போச்சா இல்லையா? அதனால் அவன் பயில்வானாக இருந்தாலும் துப்பாக்கி கொண்டு போயே போச்சா? அறிவு தான் சார் பெருசு, பலம் பெருசே கிடையாது, உடல் உறுதி பெருசே கிடையாது, மன உறுதி தான் வேணும். அப்போது நிறைய பெண்கள் சண்டைப்பட்டுங்க, ஜான்சி ராணிபாய் நம்ம பார்த்துருக்குறோம், கண்ணகி பார்த்துருக்குறோம், அது மாதிரி பெரிய பெரிய பெண்கள் எல்லாம் வீரமாக சண்டை போட்டுருக்காங்க சார். மெய்கண்ட நூல் அதில் பிரித்துண்டோ, உண்மை நூல் அப்படின்னு ஒன்று இருக்கா சார், மெய்கண்ட நூல்னு ஒரு நூல் இருக்கு, அதில் வந்து ஆண் பெண்ணு பிரிக்கவே இல்லையா சார், ரெண்டும் ஒன்றுன்னு போட்டிருக்கா சார். சஞ்சலத்தா சொற்கேட்டு மயங்கினாரு, சஞ்சலத்தா இந்த சந்தேகப்படுறா பாருங்க, அவன் பேச்செல்லாம் நீங்கள் கேட்காதீங்க.
சந்தேகத்தில் அங்கே இருக்கிறவன் இங்கே இருக்கிறவன் உறுதியாக பேசுகிறவங்க மட்டும் கேளுங்க சார். சிம்பிளாக நீங்கள் யார் பேச்சு கேட்கணும்னா 100% உண்மை யார் பேசுகிறாங்களோ அவங்கள பேச்சு மட்டும் கேளுங்க. மயங்கிடாதே, நீங்கள் மயங்கி போகாதேங்கிறார். சங்கையார முன்னூலே சார்ந்துப்பார். உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா பெரிய பெரிய நூல்கள்லாம் இருக்குது, அந்த நூல்களை வந்து நீங்கள் போய் போய் பாருங்க. அப்போது அது நூலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ நூல் பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த நூல் வந்து எப்படி, அந்த நூல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதை விட்டு போட்டு நீங்கள் ஆராய்ச்சியில் இறங்கணும் சார். நீங்கள் எவ்வளோ ஒருத்தர் சொன்னாலும் கேட்கக்கூடாது. இப்போ நமக்கு கூகுள் இருக்குது. இப்போ ஜெயச்சந்திர கம்ப்யூட்டரில் போகும்போது டக்கு டக்குன்னு கூகுளில் போடுறோம், ஏதாவது ஒரு அர்த்தத்துக்கு போகிறோம். அவன் அழகாக பெரிய ஒரு லிஸ்ட் வச்சுருக்கிறான், ஏராளமான விளக்கங்கள் இருக்குது. கற்றுக்கொள்ளுங்க சார், கற்றுக்கிடுங்க. கற்க கசடரை கற்பவை கற்ற பின் சார் நிற்காதக்கிட்டங்க. எதை படிக்கணுமோ அதான் படிக்கணும். கூகுளில் ஏகப்பட்ட தேவையில்லாததான் வரும், அதை படிக்கக்கூடாதுங்கிறார் திருவள்ளுவர். தான் சொன்னார், கற்பவை கற்ற பின் கற்கக்கூடியவர்கள் தான் கற்கணும். எது கற்கக்கூடியவர்கள்? உண்மையை பற்றி பேசுவது, உண்மை உழைப்பை பற்றி பேசுவது, உண்மை உணவை பற்றி பேசுவது, உண்மை உணர்வை பற்றி பேசுவது, உண்மை உறவை பற்றி, இதுதான் சார் கற்றுக்கொள்வது. மற்றதெல்லாம் கற்றுக்கொள்வது இல்லை சார். சஞ்சலத்தா சொற்கேட்டு பயங்கர சங்கையில முன்னூலே சார்ந்து பாரு. அப்போ அறிவு சொல்லுது, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நமக்கு நிறைய நூல்கள்லாம் இருக்குது, அந்த நூல்களை நீங்கள் பார்த்து தெளிவடைங்க, இல்லைன்னா பெரியவங்களை கேளுங்க. மெய்கண்ட நூல் ஒரு நூல் இருக்குது. அப்போது இதில் ஒன்று வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் அறிவு கொண்டேதான். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். உடல் சக்தியை பற்றி கவலைப்படாதீங்க, தேவையே இல்லை. அவன் தூங்கிட்டு போய் ஒரு கட்டை எடுத்து மண்டையிலே போட்டால் சரியாக போச்சா இல்லையா? உடல் சக்தி தேவைப்படுது இல்லவே இல்லை. அதனால் எத்தனையோ இப்போ நிறைய வீர பெண்மணிகளை கணவனை கொலை செஞ்சுக்கிட்டு தலையை எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் கொடுக்குற மாதிரி நிலைமையெல்லாம் இருக்குது, இருக்கா இல்லையா? ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை வந்து அவங்க வீரமாக இருக்காங்க இவங்க கோழையாக இருக்காங்கன்றதில்ல, மன உறுதி. மனம் வந்து செம்மையானால் மந்திரமும் ஜெபிக்க வேண்டாம், மனம் வந்து செம்மையானால் வாயுவை நிறுத்த வேண்டாம், மனம் வந்து செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனம் வந்து செம்மையானால் மந்திரமும் ஜெயம்தானே. உங்கள் மனத்தை செம்மைப்படுத்திக்கோமா, மந்திரமாவது மாமருந்தாவது. ஒரு மண்ணாக கட்டியும் கிடையாது, மந்திரமெல்லாம் நம்மளை ஏமாத்துறதுக்காக சொல்லுறதுங்க, அதை மனதிலும் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. மன உறுதி எப்படி வரும்? மன உறுதி 100% உண்மை, மன உறுதி, புரியுதுங்களா? அதனால் மனம் இப்படி அறிவு இப்படி சொன்னோன்னா மனம் கேட்குது 47வது பாடலில். ஆனால் பேதமை என்பது மாதருக்கு அணிகலம் என்று ஔவையார் கூறுகிறார்களே, அதில் என்ன இப்போ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று மனம் கேட்க அறிவு கூறுகிறது. பேதமை, பேதமைனா என்ன? உங்களுக்கு குழப்பமான நிலை, பயந்த நிலை, சந்தேகம் ஏற்படக்கூடிய நிலை, கொஞ்சம் ஞானம் இல்லாதது, அறிவு இல்லாத நிலை, அதான் பேதமை, புரியுதுங்களா? அப்போ அதை பற்றி நம்ம வந்து அடுத்த பகுதியில் பார்ப்போம். நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் அறிவு உண்டு, அதில் மாட்டுக்கருத்தே கிடையாது. ஆண் பெண் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கிடையவே கிடையாது. ரெண்டு பேர் சேர்ந்தால் ஒரு குழந்தையை உருவாக்குறாங்க. அப்போ ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் பர்சன்டேஜ் இருக்கா இல்லைங்களா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு ஆணை குழந்தைய பற்றிக்க சொல்லுங்க, ஒரே ஒரு பெண்ணை குழந்தை பற்றிக்க சொல்லுங்க. இந்த கதையெல்லாம் வச்சுக்கூடாது, அவங்ககிட்ட வந்து பிந்து வாங்கிட்டு இருந்தேன், இவன் வந்து பிந்து கொடுத்தேன், அந்த கதையெல்லாம் கிடையாது. அது இன்னொரு பெண்ணோட சேர்ந்து தானே கிடைக்க போகுது, இன்னொரு ஆணோட சேர்ந்து தானே கிடைக்க போகுது. ரெண்டு பேரும் ஈக்குவல், இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நான் உயர்ந்தவன் கிடையாது சார், 786 கோடி பேர் உயர்ந்தவன் சார். நான் தாழ்ந்தவன் கிடையவே கிடையாது சார், அவங்க எல்லாருமே உயர்ந்தவர்கள். நீங்கள் வேணால் தாழ்ந்தவனாக இருந்துட்டு போங்க, புரியுதுங்களா? ஆனால் அடுத்தவங்களை குறை சொல்லாதீங்க. நம்ம காலையில் பார்த்த பார்த்தீங்களா, தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க பெரிது உயிர் எடுக்கும் நிலை, திருவள்ளுவர் சொல்கிறார் சார், புரியுதுங்களா? அப்போது நம்ம எந்த காரணத்தை கொண்டும் இன்னொரு உயிரை நம்ம எடுக்கக்கூடாது, அதுதான் சார் நல்ல மனநிலை. அதை விட்டு போட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டப்படியில் நம்ம இந்த உலகத்தில் வாழக்கூடாது. இந்த உலகத்தை நீங்கள் எப்படி வாழணும், எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் இந்த உலகத்தில் வாழுங்க சார். நீங்கள் தான் சார் ராஜா, உங்களை யாரும் கேள்வி கேட்கவே முடியாது. அடுத்தவங்க தொந்தரவு கொடுத்து வாழுங்க, பகிர்வில் கேட்குறதா இல்லைங்களா? அதனால் யாருக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது சார், அதுதான் உங்கள் சட்டத்தை மதிக்க தான் சார் செய்யணும். இல்லை ஒரு அமைப்பு போட்டுக்கு பார்த்தீங்களா, அது நம்ம மதிச்சு தான் ஆகணும். நான் சட்டத்தில் அப்பாற்பட்டதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா அது மாதிரி ஒரு அமைப்பில் வந்து நம்ம இருக்கிறோம். ஆனால் தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வாழ்க்கையில் இன்பம் கிடைக்கும், அப்போ தான் சந்தோஷம் கிடைக்கும், அப்போ தான் மன மகிழ்ச்சி கிடைக்கும், அப்போ தான் நிம்மதி கிடைக்கும், அப்போ தான் நிறைவு கிடைக்கும், அப்போ தான் திருப்தி கிடைக்கும். அப்போது வாழ்க்கை இன்பம் மட்டுமே நிறைந்தது, துன்பம் நாம் ஏற்படுத்தி கொண்டது, நாம் ஏற்படுத்த கொடுத்து கொண்ட துன்பத்தை நாமே போக்குவோம்.
அதுக்குண்டான வழிகளை நாம் செய்வோம். நம் உடம்பில் இருக்கும் இறைவனுடன் நாம் பேசுவதற்கு நம்ம நல்ல ஒழுக்கங்களை, நல்ல பண்புகளை, நல்ல நிலைகளை, நல்ல உயர்குணங்களை, நல்ல அடக்கத்தை, நல்ல ஒழுக்கத்தை வளர்த்து கொள்வோம் என்று கூறி இந்த பிறவியிலே நீங்கள் அனைவருமே இறைவனிடம் பேசுவீர்கள். அதை நான் பார்க்கப் போகிறேன் என்று கூறி உலக மக்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.